தெளிவுறவை அறிந்திடுதல். தெளிவுறவை அறிந்திடுதல், பிறர் தெளிவு பெற மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே ஆனந்த கனவு பல காட்டல் என்றான் பாரதி. கழிவறை இருக்கை 10,000 பிரதிகள் விற்றதை ஒட்டி இந்த ஒரு அழகான நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கழிவறை இருக்கை நூல் வெளியீட்டு விழாவிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டேன். 2 ஆண்டுகள் இருக்கக்கூடும். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அந்த வெளியீட்டு விழாவிலே என்ன மகிழ்வோடு கலந்து கொண்டேனோ அதை போல் 10,000 மடங்கு மகிழ்வோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், பொதுவாக தமிழ் சூழலிலே எழுத்தாளர்களுக்கு வாசகர் மத்தியிலே நேரடியான வரவேற்பு என்பது அவ்வளவு எளிதாக கெட்டிவிடுவதில்லை. இன்றைக்கு 10,000 பிரதிகள் விற்றிருக்கிற அந்த நூலை முன்னிட்டு வாசகர்கள் இங்கே பகிர்ந்து கொண்ட செய்திகளை எல்லாம் கேட்கிற போது ஒரு எழுத்தாளருக்கும் வாசகருக்குமான உறவு என்பது ஒரு அற்புதமான சூழலை தமிழ்ச்சூழல் கண்டடைந்திருக்கிறது என்பதற்கான உதாரணமாக இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். மகாகவி பாரதிக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. புதுமை பித்தனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. இன்னும் எத்தனையோ ஜாம்பவான்களாக இருந்த தமிழ் எழுத்தாளர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. லதா அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வாசகர்கள் ஏதோ ஒரு பாராட்டு விழா என்கிற தன்மையிலே இங்கே வந்து பாராட்டி விட்டு செல்லாமல், 104ஆம் பக்கத்திலே இப்படி எழுதியிருக்கிறார், 107ஆம் பக்கத்திலே இப்படி இருக்கிறார், இந்த கட்டுரையிலே இப்படி சொல்லியிருக்கிறார், இந்த பதிப்பிலே இப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை ஏறக்குறைய மனனம் செய்த ஒரு போக்கோடு வாசகர்கள் பகிர்ந்து கொள்கிற தன்மை என்பது எழுத்தாளர்களுக்கும் வாசகருக்குமான அந்த இணக்கத்தை நான் உணர்கிறேன். நண்பர்களே, இந்த நூலை முதல் முதலிலே கொண்டு வருவதற்கு முன்னால் ஒரு முன்னுரை வேண்டும் என்கிற பொழுதிலேயே நான் வாசித்தேன். முதல் பதிப்பு வருகிற போது அதற்கான முன்னுரையை எழுதுகிற அந்த வாய்ப்பை லதா அவர்கள் எனக்கு வழங்கினார்கள். அப்போது வாசித்தேன். அப்போது நான் இந்த நூலுக்கு கொடுத்த முன்னுரைக்கு ஒரு தலைப்பு கொடுத்தேன். பாரதியினுடைய வரியைத்தான் நான் தலைப்பாக கொடுத்தேன். பேசா பொருளை பேச வந்திருக்கிறார் என்பதாக ஒரு தலைப்பு கொடுத்தேன். ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தலைப்பை கொடுத்தேன். உள்ளபடியே அந்த அணிந்துரையிலே நிறைவாக இப்படி சொல்லியிருப்பேன், இதிலே இருக்கிற கருத்துக்களை வாசகர் வாசிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது முக்கியமல்ல, நீங்கள் முரண்படுங்கள், முரண்பட்டு விவாதியுங்கள், அதுதான் இந்த எழுத்தாளருக்கு நீங்கள் கொடுக்கிற கூடுதல் கௌரவம் என்று நான் எழுதியிருப்பேன். இன்றைக்கு பேசா பொருளை பேசியிருக்கிறார் லதா என்று எழுதிய 2 ஆண்டுகளுக்கு பின்னால் 10,000 பிரதிகள் விற்றிருக்கிறது என்று சொன்னால் அவர் பேசும் பொருளைத்தான் பேசியிருக்கிறார் என்பதை இந்த சமூகம் அங்கீகரித்திருக்கிறது, இந்த வாசகர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். எத்தனை தேவை இருந்திருக்கிறது இந்த சமூகத்திற்கு இதிலே இருக்கிற கருத்துகள் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆண் பெண் உறவு குறித்த, திருமண தாம்பத்தியிலே இருக்கிற சிக்கல் குறித்த, ஒரு மனிதனுடைய உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்த எத்தனையோ விஷயங்களை இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். அவற்றையெல்லாம் இப்போது நினைவுபடுத்தி உங்களோடு பகிர்ந்து கொள்கிற சூழல் எனக்கு இல்லை என்றாலும், இந்த புத்தகம் இத்தனை அளவிற்கு வெற்றி அடைவதற்கு ஒரு காரணத்தை நான் சொல்லுவேன். எந்த கருத்தையும் அவருடைய கற்பிதத்தில் எழுதவில்லை. அவர் மனம் சத்தியம் என்று எதை நினைத்ததோ அதை மட்டும் எழுதியிருக்கிறார். 100 ஆண்டு கடந்த பின்னாலும் தந்தை பெரியாருடைய கருத்திற்கு நிலைத்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு கருத்தையும் சமூகத்திற்காக திணிக்க வேண்டும் என்று சொன்னதில்லை. தனக்கு எது சரி என்று பட்டதோ அதை மட்டும் தான் சொன்னார். ஒரு தத்துவம் என்றாலும், ஏன் ஒரு சட்டம் என்றாலும், ஒரு தனி மனிதனுக்கு எது நியாயம் என்று படுகிறதோ அதுதான் இந்த சமூக நியாயமாக இருக்க முடியும். அந்த தனி மனிதன் நியாயம் நியாயமாக இருக்கும் போது லதா எழுதிக்கிற கருத்துக்கள் அவருடைய மனத்தளவிலே
நியாயமாகவும் நேர்மையாகவும் சத்தியமாகவும் இருப்பதால் இந்த சமூகத்திற்கு தேவையாக இருக்கிறது. சமூகத்தின் நியாயமாக மாறியிருக்கிறது, சமூகத்தின் சத்தியமாக மாறியிருக்கிறது, சமூகத்தின் தேவையாக மாறியிருக்கிறது. இந்த 10,000 பிரதிகள் பெற்ற இந்த தருணத்தில் லதா அவர்களை மனமாற உளமாற நெஞ்சார வாழ்த்துகிறேன். இந்த ஒரு சின்ன பொன்னாடி இங்கே சூழ்நிலை பார்த்தா ஒன்றும் அது போடுறதே தடை பண்ண மாதிரி இருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பொன்னாடியை போட்ட நான் விரும்புகிறேன்.